தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. Hey guys, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மது டேஸ்டி சமையல் சேனல்ல பார்க்க போறது சூப்பரான சுலபமான முறையில பண்ணக்கூடிய தக்காளி ரசம் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன சைஸ்ல 3 தக்காளி பழம், பெரிய சைஸ்ல 3 தக்காளி பழம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய். உங்களுக்கு வந்து காரம் குறைவா வேணும்னா குறைவா சேர்த்துக்கோங்க, அதிகமா வேணும்னா இன்னும் வந்து பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் அப்புறம் எண்ணெயும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ எல்லா தக்காளி பழத்தையும் கழுவியாச்சு. கழுவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி பழத்தை வந்து நம்ம கையாலேயே பிசைஞ்சு ஜூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த ரசத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா தக்காளி பழத்தையும் பார்த்திங்கன்னா கையிலேயே நல்லா பெனஞ்சு ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. ஓ சாரி, மொபைலில் பட்டுச்சு. ஓகே, நல்லா சதை எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா தோல் மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. என்னோடது கொஞ்சம் பழுக்கலை போல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா பெனையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓ மை காட். சரி, இப்போ நான் வந்து எல்லா தக்காளி பழத்தையும் இது போல் நல்லா பெனைஞ்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தோல்லாம் சதை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இப்படி கீறி கீறி எடுத்துருங்க. இது நீங்கள் மிக்சியில் கூட இது பண்ணிக்கலாம், ஆனால் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னாவே அந்த டேஸ்ட் வந்து மாறிடும், டிஃப்ரெண்டாகிடும். நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. ஸோ இது வந்து கையில் தான் போட்டு செய்வோம். ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இதோட டேஸ்ட் என்ன அப்படின்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட்டானது. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ரசம். அது இல்லாமல் கொஞ்சம் ரசம் இருந்தால் கூட நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு நல்லாவே பெனஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சக்கையெல்லாம் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இதே போல் இருக்கிற சக்கை எல்லாமே வந்து எடுத்து அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான், இதில் இருக்க சக்கை எல்லாமே எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு இந்த பவுலை எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சதை இருக்குது, சாரெலாம் இருக்குது இல்லையா, இதையும் வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் வடிச்சு இதில் ஊற்றிக்கலாம். இவ்வளோ சக்கை இருக்குது, ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. இப்போ இதை நம்ம இப்படியே வந்து நம்ம வைக்க போகிறதுல ரசம், இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். ரசத்துக்கு ஏற்ற புளிப்பில் தான் நம்ம கரைச்சிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க தோலில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, புளிப்பு போதுமா அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் எல்லாமே நாம் 4 நாளாக கீறி வச்சுக்கலாம். 2 2 கூட கீறி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், இதை நம்ம கீறி வச்சிட்டோம். அதே போல் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த பக்கம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டியை வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு இல்லை.
கடுகு பொரிஞ்சதும் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ரசம் நல்லா கொதிக்குது. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தக்காளி சாறு அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆவி போயிட்டுருக்கும் இல்லையா, அவங்க கையில் தான் அடிக்கும். ஸோ அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி எப்பயும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சைடில் எவ்வளோ ஆவி போயிட்டுருக்கு. இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு தான் மூடி ஓப்பன் பண்ணுவேன். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். வாவ், சூப்பராக நம்ம தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பட் இருந்துச்சு அப்படின்னா தூவி விட்டுக்கோங்க, தப்பில். அப்புறம் பெருங்காயத்தூள் இருந்துச்சுனாலும் தூவி விட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. லைட்டாக அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் சாப்பிடும்போது யாருக்கெல்லாம் பச்சை மிளகாய் சாப்பிட பிடிக்குமோ அவங்க சாப்பாட்டுக்கு கூட இந்த பச்சை மிளகாயை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.